இந்த வீடியோல நாம பார்க்க போறது nucleic acids in biomolecules in cell biology and biomolecules. Nucleic acid என்னாவே deoxyribonucleic acid DNA, ribonucleic acid RNA. இது ரெண்டு types, அதாவது ரெண்டு kinds தான் இருக்கு, ரெண்டு type தான் இருக்கு nucleic acidல. அதுதான் first point ஆ கொடுத்திருக்காங்க. DNA and RNA are two kinds of nucleic acid. So, in the DNA, RNA, in the nucleic acid எங்க இருக்கு? செல்லுக்குள்ள, nucleus குள்ள இருக்கு. So, these were originally isolated from cell nucleus. So, in the RNA, DNA எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு தனிமைப்படுத்து isolate பண்ணிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா cell nucleus குள்ள. They are present in all known cells and viruses with special coded gene, that is genetic programming, with detailed and specific instruction for each organism hereditary. So, இவங்க எல்லா செல்ஸ்லியுமே present ஆயிருக்காங்க. இந்த DNA, RNA, வைரஸஸ்லியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க genetic program பண்ணி வச்சிருக்காங்க. கோடிங் இருக்கு, அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கோடிங் இருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதாவது குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கிட்டையும் இது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் மட்டுமே இதுவான ஒன்று, ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக, அதாவது குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்ன்றது குறிப்பிட்ட அந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அந்த ஜீன் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, த ஹெரிடிட்ரி பேசிஸில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தான் மெயின். ஏன்னா ஆர்என்ஏவும் சில வைரஸஸில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ எ பியூரின் ஆர் பிரிமிடின் அண்ட் ரைபோஸ் ஆர் டிஆக்சி ரைபோஸ் சுகர் இஸ் கால்ட் நியூக்ளியோசைடு. ஃபஸ்ட் இந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போது நியூக்ளியோசைடுன்னா என்னன்னு தெரியணும். ஸோ நைட்ரஜன் பேஸ் இருக்குது, நைட்ரஜன் பேஸில் பியூரின் அண்ட் பிரிமிடின் இருக்குது. ஸோ இந்த பியூரின் ஆர் பிரிமிடின், ஸோ இந்த பேஸ் வந்து பியூரின் நைட்ரஜன் பேஸாக இருக்கலாம், இல்லை பிரிமிடின் நைட்ரஜன் பேஸாக இருக்கலாம். இது வந்து ரைபோ சுகராக இருக்கலாம், இல்லை டிஆக்சி ரைபோ சுகராக, அதாவது டிஎன்ஏவாக இருந்தால் டிஆக்சி ரைபோ சுகர், இல்லை ஆர்என்ஏவாக இருந்தால் ரைபோ சுகர், பென்டோ சுகர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து சொல்கிறது தான் நியூக்ளியோசைட். ஓகேவா, நியூக்ளியோசைட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த மேலே இருக்கிற பாயிண்ட் சொல்கிறேன். DNA and RNA are polymers of monomers called nucleotides. So, each of which is composed of a nitrogen base, pentose sugar and phosphate. இப்போ இந்த RNAவும் DNAவும் பார்த்தீங்கன்னா polymers of monomers. Monomers என்றது வந்து அதாவது small units. அந்த small units எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு large unitடாக மாறுது. அப்போ அதில் நிறைய மோனோமியஸ் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மோனோமியஸ் நிறைய சேர்ந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாலிமர்ஸ். ஓகேவா, அந்த பாலிமர்ஸ் இங்கே வந்து நியூக்ளியோடைடு. இப்போ நியூக்ளியோடைடுனா இந்த நியூக்ளியோசைடோட ஃபாஸ்பேட் குரூப் சேர்ந்துருச்சுன்னா, இந்த ஃபாஸ்பேட் குரூப்பு, சுகரு, நைட்ரஜன் பேஸ், இந்த மூணும் சேர்ந்ததுன்னா அதுதான் நியூக்ளியோடைடு. ஓகேவா, இப்போது இந்த நைட்ரஜன் பேஸ், இதாவது இந்த நைட்ரஜன் பேஸும் இந்த சுகர் பென்டோ சுகரும் லிங்க் ஆகணும். அந்த லிங்க் ஆகிறது வந்து இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட் வந்து கிளைகோசைடிக் பாண்ட், இல்லை கிளைகோசைடிக் லிங்கேஜ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த லிங்கேஜ் அந்த லிங்கேஜால் தான் எது ஃபார்ம் ஆகுது, நியூக்ளியோசைட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நைட்ரோஜினஸ் பேஸ் இஸ் லிங்க் டு பென்டோ சுகர் த்ரூ என் கிளைகோசைடிக் லிங்கேஜ் and forms a nucleoside. When a phosphate group is attached to a nucleoside, it is called nucleotide. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், phosphate group வந்து இந்த nucleoside-ஓட attach ஆச்சுன்னா அது nucleotide-ஆ மாறுது. Next, nitrogen bases எல்லாமே heterocyclic compound. Heterocyclic compound-னா இப்போ வந்து எல்லாம், இது வந்து ஒரு பென்சின் ரிங்காக எடுத்துக்கோங்க. இந்த பென்சின் ரிங்ல CH CH CHனா கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமே இந்த சுற்றி இந்த ஆறு பக்கமும் இருந்ததுன்னா, இந்த பென்சின் ரிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் மட்டுமே அதில் ஆகியிருந்ததுன்னா அது வந்து ஹோமோசைக்கிள். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, நைட்ரஜன் வந்திருக்கு. So, இந்த nitrogen வந்து involve ஆகி இருக்கிறதுனால இந்த compound, அதாவது இந்த nitrogen base heterocyclic compound ன்னு சொல்றாங்க. ஓகேவா? heterocyclic compound. இது மேல இருக்கு, இது வந்து pyrimidine. Pyrimidineல வந்து ஒரே ஒரு ring தான் இருக்கு. ஓகே, பென்சீன் ring ஒரே ஒன்று தான் இருக்கு. ஆனா பியூரின்ல பென்சீன் ring, இந்த பக்கம் பென்சீன் ring, இது வந்து பென்சீன் ரிங்கா, இது வந்து அதாவது பென்டேன். ஸோ பென்சீன் ரிங்கும் பென்டேனும் இருக்கு, ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. அப்போ ரெண்டு ரிங் இருக்கு. ஸோ பிரிமிடின்ல எத்தனை ரிங்கு? ஒரே ஒரு ரிங்கு. பியூரின்ல ரெண்டு ரிங் இருக்கு. ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருது பாருங்க. The nitrogen base is heterocyclic compound and that can be either a purine, அதாவது 2 rings, or pyrimidine 1 ring. So there are 2 types of purines. அதாவது 2 வகையான purines இருக்கா. என்னென்ன பார்த்தீங்கன்னா அடினைன், குவானைன். அப்புறம் பிரிமிடின் எத்தனை? 3 டைப். சைட்டோசின், யுராசில் அண்ட் தயாமின். யுராசில் வந்து ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும், அண்ட் தயாமின் வந்து டிஎன்ஏல தான் இருக்கும். இப்போ இது வந்து டிஎன்ஏல தயாமின் இருக்கிற இடத்துல யுராசில் இருக்காது. அதே மாதிரி ஆர்என்ஏ யுராசில் இருக்கிற இடத்துல தயாமின், அதாவது தயாமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கிறது எதில்? ஆர்என்ஏல. அதே மாதிரி டிஎன்ஏல யுராசில் இருக்க வேண்டிய, அதாவது யுராசிலுக்கு பதிலாக அங்கே இருக்கிறது தயாமின். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The characteristic feature of differentiate DNA from RNA is that the DNA contains nitrogen bases adenine, guanine, that is thymine and cytosine. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சராகவே வச்சுருக்காங்க. டிஎன்ஏவை ஆர்என்ஏ கிட்டேருந்து வேறுபடுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறது நைட்ரஜன் பேஸ் தான். அடினைன், குவானைன், தயாமின். தயாமினோட ஃபுல் அதாவது 5-மெத்தில் யுராசில்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் சைட்டோசின். ஓகே, ஸோ ஆர்என்ஏ கண்டைன்ஸ் நைட்ரஜன் பேசஸ் அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் யுராசில் இன்ஸ்டெட் ஆஃப் தயாமின். ஸோ டிஎன்ஏல அடினைன், குவானைன், தயாமின் அண்ட் that is சைட்டோசின் இருக்கிற மாதிரி ஆர்என்ஏலையும் நைட்ரஜன் பேசஸ் அடினைன், குவானைன், சைட்டோசின், யுராசில் இருக்கு. யாருக்கு பதிலாக இருக்கு? தயாமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கு. இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சரா டிஎன்ஏவை ஆர்என்ஏ கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. ஸோ த நைட்ரஜன் பாண்ட் இஸ் கோவேலன்ட்லி பாண்ட் டு த சுகர் ரைபோஸ் இன் ஆர்என்ஏ அண்ட் டு டிஆக்சிரைபோஸ் சுகர், தட் இஸ் சுகர் இன் டிஎன்ஏ. அதாவது இந்த பாண்டிங்கை பற்றி சொன்னல, அதாவது இந்த பேஸுக்கும் இந்த சுகருக்கும் நைட்ரஜன் பேஸுக்கும் இந்த பாண்டிங் வந்து கோவேலண்ட் பாண்ட். ஓகேவா? ஸோ அந்த கோவேலண்ட் பாண்ட், ஓகே, அந்த கோவேலண்ட் பாண்டு தான் ரைபோ சுகரோட இணைக்குது, டிஆக்சி ரைபோ சுகரோடையும் இணைக்குது. எப்படி இணைக்குதுன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன், இந்த கார்பன், அதாவது C2, கார்பன் C2ல 1 ஆக்சிஜனை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த C2னா செகண்ட் கார்பனில் ஆக்சிஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால தான் டிஆக்சி. டிஆக்சினா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இது டிஎன்ஏல மட்டும்தான். ஃபாஸ்பேட் குரூப் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் PO3 மைனஸ். இந்த 3 வந்து மேலே வரணும். ஆக்சுவலாக இந்த 3 வந்து இங்கே மைனஸ் வரணும், 3 மைனஸ் மேலே வரணும், இங்கே கீழே போட்டிருக்காங்க. ஸோ PO4 3 மைனஸ் இப்படி எழுதணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்பாரிக் ஆசிட் டெரிவேட், அதுலேருந்து டெரைவ் ஆயிருக்கு. ஃபாஸ்பேட் குரூப் வந்து PO4 3 மைனஸ், இது வந்து ஃபாஸ்பாரிக் ஆசிட்லேருந்து அதாவது ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இவங்களும் இந்த சுகர் மாலிக்யூலோட, அதாவது இந்த பாஸ்பரஸ்க்கும் இந்த சுகர், இது வந்து பாஸ்பரஸ், இது வந்து சுகர், இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாண்ட், அது வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ், சுகர் மாலிக்யூலோட லிங்க் ஆகிருக்கிற இந்த பாண்டுக்கு பேர் வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இன்னும் சொல்லிக்கலாம், இல்லைன்னா பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து இது நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பொசிஷன் ஆஃப் டிஎன்ஏ இந்த செல். இந்த செல்லில் இந்த டிஎன்ஏ எங்கே இருக்குது? நம்ம ஏற்கனவே டிஎன்ஏ வந்து செல்லுக்குள்ளே, நியூக்ளியஸ்குள்ளே இருக்குன்னு சொன்னோம். நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோமா இருக்குது. இது ஒரு குரோமோசோம். இந்த குரோமோசோமில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அங்கே தான் அந்த டிஎன்ஏ இந்த மாதிரி ஹெலிக்கல் டபுள் ஹெலிக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டீலோமெரேஸ் எ ரைபோநியூக்ளிக் ப்ரோட்டீன். ஸோ டீலோமெரேஸ்ன்றது ஒரு ரைபோநியூக்ளிக் ப்ரோட்டீன். Telomeres protects the end of the chromosome from damage. So இந்த telomeres எல்லாம் வந்து இந்த எண்டில் தான் இருக்கும். And இந்த telomeres வந்து protect பண்ணுது, அதாவது குரோமோசோமை protect பண்ணுது. டேமேஜ்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும்போது அது காப்பாத்துது. So telomerase is a ribonucleic protein also called as terminal transferase. ஏன்னா இவங்க டெர்மினலில் இருக்கிறதுனால, இந்த குரோமோசோமோட டெர்மினலில் இருக்கிறதுனால இதை வந்து டெர்மினல் டிரான்ஸ்ஃபரேஸ்னு சொல்லலாம். இது ஒரு ரைபோநியூக்ளிக் புரோட்டீன், 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் டைநியூக்ளியோடைட் அண்ட் பாலிநியூக்ளியோடைட். 2 nucleotides join together, that is join to form dinucleotide. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ இது ஒரு நியூக்ளியோடைட். இந்த நியூக்ளியோடைடோட இன்னொரு நியூக்ளியோடைட் சேர்ந்ததுன்னா டைநியூக்ளியோடைட். அதே மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்ததுன்னா அது பாலிநியூக்ளியோடைட். ஸோ பாலிநியூக்ளியோடைட். இப்போ பாருங்க, 2 nucleotides join to form dinucleotide ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள அந்த லிங்கேஜ் வந்து 3 to 5' பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜாக இருக்கு. பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜாக நடக்குது. அப்படி நடக்கும்போது கண்டென்சேஷன், அவங்க அந்த 2 பாண்டிங்குள்ள ஒரு கண்டென்சேஷன் ஆக போயிட்டு இணைச்சிக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போது 2 பாஸ்பேட், அதாவது எதுக்குள்ளே 2 பாஸ்பேட்குள்ளே அந்த இந்த பக்கம் ஒரு ஃபாஸ்பேட் இந்த பக்கம் ஒரு ஃபாஸ்பேட்டோட அந்த பாண்டிங் நடக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஃபாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் இல்லை லிங்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 பாஸ்பேட் டைஎஸ்டரும் யார் கூட போய் தான் சேர்றாங்க, அதாவது ஒரு சுகர் மாலிக்குலோடு சேர்றாங்க. ஓகே, ஒரு சுகர் மாலிக்யூல் எப்படின்னா, இப்போ இந்த பக்கம் ஒரு சுகர் மாலிக்யூல், அதே மாதிரி இந்த சைடு ஒன்று இருக்கும், இந்த சைடு ஒன்று போட்டு இதோட ஒரு சுகர் மாலிக்யூல். ஓகே, இப்படி அதாவது இப்படி ஒன்று ஃபாஸ்பரஸ் வருமா, அண்ட் கீழே இன்னொரு சுகர் மாலிக்குலோட அதாவது ஜாயின் ஆகிருக்கும். ஸோ 2 பாஸ்பரஸ் வந்து ஒரு சுகர் மாலிக்யூலோட ஜாயின் ஆகிருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா நியூக்ளியோடைட்ஸ் வந்து அந்த சுகர் மாலிக்யூல் மூலமாக அப்படியே நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஜாயின் ஆகிட்டே வந்ததுன்னா அதுதான் பாலிநியூக்ளியோடைட். Friedrich Miescher was the first to isolate a non-protein substance in nuclei of pus cells and named it as nuclein. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட், ஃபெட்ரிச் மெய்ஸ்டர் தான் ஃபஸ்ட்டு நான் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து நியூக்ளியைக்குள்ளே இருக்குது, நியூக்ளியை ஆஃப் பஸ் செல்ஸ். பஸ் அந்த நியூக்ளியை ஆஃப் பஸ் செல்னு சொல்கிறது, பஸ்ன்னு மோஸ்ட்லி சொல்கிறது வந்து அந்த ஒரு மாதிரி சீழ் பிடிச்சதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற செல்ஸ் பஸ் செல்ஸ், அந்த பர்சனே வச்சுக்கலாம். ஓகே, அந்த பர்ஸ் செல்ஸ் நியூக்ளியைக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து நான் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸா, அதுக்கு பேர் வந்து நியூக்ளியன் அப்படின்னு பேர் வச்சார். நெக்ஸ்ட், டிஃப்ரென்சஸ் பிட்வீன் நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைடு. ஸோ இந்த நியூக்ளியோசைடு வந்து பேஸ், அதாவது நியூக்ளியோசைடு வந்து நைட்ரஜன் பேஸ் அண்ட் சுகரோட காம்பினேஷனில் உருவாகிறது நியூக்ளியோசைடு. ஆனால் இங்கே நியூக்ளியோடைடு வந்து நியூக்ளியோசைடு அண்ட் ஃபாஸ்பேட், தட் இஸ் ஃபாஸ்போரிக் ஆசிட் காம்பினேஷனில் உருவாகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடினோசின், அடினைன் அண்ட் ரைபோஸ் சுகர். ஓகே, அது நியூக்ளியோசைட், அடினோசின் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அடினிக் ஆசிட், அடினோசின் ப்ளஸ் ஃபாஸ்போரிக் ஆசிட். ஸோ இந்த அடினோசின் ப்ளஸ் ஃபாஸ்போரிக் ஆசிட் சேர்த்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது, அடினிக் ஆசிட். குவானோசின், குவானைன் ப்ளஸ் ribose, guanylic acid, guanosine and phosphoric acid. Cytidine, cytosine plus ribose. இங்க வந்து cytidilic acid, cytidine plus phosphoric acid. Deoxy, that is deoxythymidine, thymine plus deoxyribose, and uridinic acid, uridine plus phosphoric acid. Okay, va? So, in the video, like, share, subscribe to Science Easy Tech channel. Innoda padaiya video link description box la kuduthirken. Neenga enna poi parunga. Edachi doubts irundha comment box la podunga.